அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தமில்லம் வசந்தி சங்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை அஷ்டமின்னா உங்களுக்கே தெரியும் கால பைரவருக்கு உகந்த நாள் சிவபெருமானின் அறுபத்து நாலு வடிவங்களில் முக்கியமானவராக பைரவர் இருக்காரு இவர் வந்து கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி என்றுதான் வந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது தேய்பிரை அஷ்டமி சிறப்புக்குரிய நாள் என்றாலும் கார்த்திகை மாத தேய்ப்பிரை அஷ்டமி அவரது ஜென்மாஷ்டமியாக வரதால் இது கால பைரவ அஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது சிவாலயங்களில் வந்து வீட்டிருப்பவர் பைரவர் கால பைரவர் இவரை வழிபடாது சிவனை வழிபட்டால் அதுக்கு பலனே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம வழிபாடே பூர்த்தி அடையாது எப்படி விநாயகரை வந்து நம்ம முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை கும்பிடுறோமோ அதே மாதிரி சிவாலயங்களுக்கு போனோம்னா நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கடைசியாக வரும்போது நம்ம வந்து பைரவரை வணங்கிட்டு தான் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு முழு பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் கடன் தொல்லை தீராத நோய் பகை அனைத்தையும் வந்து நம்ம பைரவரை வழிபடுறதுனால விரட்ட முடியும் பைரவ அஷ்டமியான கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி என்று நீங்கள் தேங்காயில் வந்து விலக்கேற்றலாம் தேங்காய் இரண்டாக உடைத்து அந் கண் மூணு கண் இருக்கும் இல்லையா அந்த பாகத்தில் ஐந்து எண்ணெய் ஊற்றி விலக்கேற்றினால் மிகவும் சிறப்பு அதுவும் இல்லாமல் வந்து மிளகு இருபத்தி ஏழு மிளகு வந்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெய் ஊற்றியும் விலக்கேற்றலாம் இன்னொன்றாக நெய் தீபம் ஏற்றலாம் மூன்று நெய் தீபம் ஏற்றலாம் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயமாக இருந்தால் வாழ்க்கையை பற்றி கடன் தொள்ள பிள்ளைங்க படிக்கலை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதிரிகளை தும்சம் செய்ய வல்ல ஒரு தெய்வம்னா அவர் வந்து கால பைரவர் தான் அதனால் நீங்கள் இந்த பைரவ வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பலனை அடையலாம் அதே போல் பூசணிக்காய் வந்து இரண்டாக அறுத்து அதில் குங்குமம் தடவியும் நீங்கள் ஐந்து எண்ணெய் ஊற்றி விலக்கி இதுவும் மிகவும் நல்லது நெல்லிக்காய் தானம் வழங்கலாம் தயிர் சாதம் வைத்து வணங்கலாம் பீட்ரூட் சாதம் செய்து வழங்கலாம் சிகப்பு நிற செவ்வரளி பூ வந்து சாத்தலாம் வில்வே இலை சாத்தலாம் வாசலை மிகுந்த மலர்கள் சாத்தலாம் அது மட்டுமல்லாம் பன்னெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்களை தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் பைரவ மூர்த்தியை அந்த கால பைரவ அஷ்டமி அன்றி திருமகளின் எட்டு வடிவங்களான அஷ்டலட்சுமிகளும் வணங்குவதாக ஐதீகம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பைரவ அஷ்டமி அன்று நம்மளும் வந்து வணங்கணும்னா நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் நமது கடன் தொல்லை நீங்கும் சகல பாவங்களும் தீரும் நமக்கு வந்து அந்த பகைன்றது அழியும் நமக்கு பயம் என்றது வாழ்க்கையை விட்டே விலகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பைரவ அஷ்டமி என்று கோயிலுக்கு சென்று காலபைரவ சிவன் கோ சிவாலயம் போங்க அங்கே இல்லைனாலும் உங்கள் வீட்டுக்கிட்ட வேறு ஏதாவது கோயில் வந்தாலும் அங்கே பைரவருந்தால் போய் வழிபடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க நன்றி